அனைவருக்கும் வணக்கம். இந்த கோடைக்காலத்தில் நம்ம வீட்டு ரோஜா செடிகளை அதிக பராமரிப்பு கொடுத்து பார்க்க வேண்டிய நிலை இருக்குது. இருந்தாலுமே ஓரளவுக்கு ஷேட்நெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரோஜா செடிகள் சில பூக்களையும் மொட்டுக்களையும் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்குது. துளிர்கள் நல்லா வந்துட்டுருக்கு. உங்கள் வீட்டு ரோஜா செடிகள் எப்படி இருக்குது அதை ஷேடில் வைங்க. ஷேட்நெட் இல்லைன்னா சாதாரண நூல் புடவைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை மேலே கட்டி விடுங்க. நான்கு தொட்டிகளை ஓரங்களில் வச்சுட்டு அந்த நான்கு தொட்டிகள்லையுமே ஒரு ஸ்டிக்கு நட்டுட்டு அதில் துணி கட்டி விட்டுடுங்க. இன்றைக்கு நாம் என்ன உரம் கொடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். இந்த கோடைக்காலத்தில் வேர் வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பொட்டாசியம் ஹியூமேட் என்று சொல்லக்கூடிய வேர் வளர்ச்சிக்கான ஒரு உரத்தை தாங்க நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்களும் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய இந்த உரத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மிக குறைந்த விலையில் தான் இருக்கும். இது நான் 6 மாதத்திற்கு முன்பாகவே வாங்கியது. எங்கிட்ட இருக்குது. இந்த நேரத்தில் நான் இதை கொடுத்துட்றேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் வீதம் நீங்கள் இதை கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் வெறும் ஹியூமிக் மட்டும் இருந்தாலும் கொடுக்கலாம், அல்லது ஹியூமிக்கோடு சேர்த்து எப்சம் சால்ட் கலந்து கொடுக்கலாம். ரெண்டுமே 1 கிராம் எடுத்துக்கலாம். ஆனால் நான் இந்த பொட்டாசியம் ஹியூமேட்னு சொல்லக்கூடிய இந்த பல சத்துக்கள் நிறைந்த உரத்தை நான் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு செடிக்குமே 500 ml வீதம் நம்ம கொடுக்கலாம். ஆன்லைனில் இப்படிப்பட்ட உரங்கள் கிடைக்குது, நம்ம வாங்கிக்கலாம். சாதாரணமாக உரக்கடையில் இது கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைத்தாலும் விலை அதிகமாக இருக்குது. அமேசான்லேயே விலை பரவாயில்ல. இப்படி அழகாக துளிர் மொட்டுக்கள் வந்திருக்கு. இந்த செடிகள் மேலும் இந்த வரக்கூடிய கோடைக்காலத்தை தாங்கி வளரணும். அதற்காக வேர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த வேர்களில் ஒயிட் ரூட் வரணுங்க. வெள்ளை வேர்கள்னு சொல்வோம், ஒயிட் ரூட்னு சொல்வோம், ஃபீடிங் ரூட்னு சொல்வாங்க. இப்படி நாம் கொடுக்கக்கூடிய உரங்களை உறிஞ்சக்கூடிய வேர்களாகவும் அது இருக்கும். நல்ல ஒரு வேர் வளர்ச்சி இருந்தால் தான் செடி மேலே ஹெல்த்தியாக இருக்கும். வேரில் எந்த வளர்ச்சியும் இல்லைன்னா செடியில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. வேர் எந்த அளவிற்கு வளருதோ அந்த அளவிற்கு மேலே இருக்கக்கூடிய செடிகளும் கிளைகளும் மொட்டுக்களும் பூக்களும் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும். இந்த கோடைக்காலத்தில் செடியில் சத்து இருந்தால் தான் தொடர்ந்து வரக்கூடிய வெயிலை சமாளிக்கும். வெப்ப அலை வீசும்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த வெப்பக்காற்றை தாங்கக்கூடிய சக்தியும் நம்ம ரோஜா செடிக்கு கிடைக்கணும். இந்த சூழ்நிலையிலேயே நல்ல அழகாக வளர்ந்து துளிர்களும் மொட்டுக்களும் இருக்குது. இவையெல்லாம் கருகாமல் பார்த்துக்கணுன்னா தினமும் 2 நேரமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிடணுங்க. அப்போ தான் நம்ம செடிகள் ஓரளவுக்கு இந்த வெயிலுக்குரிய ஸ்ட்ரெஸ்ஸை மாற்றி இயல்பாக வளர ஆரம்பிக்கும். அதற்கு தாங்க இன்றைக்கி நாம் வேருக்கு உரம் கொடுக்க போகிறோம். இந்த கோடைக்காலத்தில் சில இலைகள் காய்ந்து போகக்கூடும், சில சின்ன மெல்லிய கிளைகள் காய்ந்து போகக்கூடும். நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வரக்கூடிய துளிர்கள் ஃப்ரெஷ்ஷாக வரும். நாம் கொடுக்கக்கூடிய உரங்கள் ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய பசுமையான இலைகளுக்கு மட்டுமே போகும். காய்ந்த இலைகளும் குச்சிகளும் இருந்தால் நாம் கொடுக்குற உரங்கள் வேஸ்ட்டாக அந்த காய்ந்த குச்சிகளுக்கும் கிளைகளுக்கும் போகக்கூடும். அதனால் நம்ம காய்ந்த இலைகளையும் குச்சிகளையும் எடுத்துட்டு அதற்கப்புறம் நம்ம உரம் கொடுக்குறோம். மண்ணை கிளறிட்டு தான் எந்த உரமாக இருந்தாலும் கொடுக்கணும். நீர் உரம் மட்டும் அப்படியே கொடுத்துடலாம். இப்போது 20 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டருக்கு 2 கிராம் வீதம் கலந்த பொட்டாசியம் ஹியூமேட் கரைசலை நாம் ஊற்றிட்டோம். இப்படித்தாங்க பவுடர் ஃபார்ம் மாதிரி இருக்கும். இதை 20 கிராம் 10 லிட்டருக்கு 20 லிட்டருக்கு 40 கிராம் சேர்த்துறோம். இப்படியே கலந்து எல்லா செடிகளுக்குமே கொடுத்துடலாங்க. இப்படி கொடுக்கும் பொழுது செடி குளிர்ச்சியாக இருக்கும், மண்ணுக்கு கீழுள்ள வேர்கள் பாதுகாப்பாக இருக்கும், எந்தவித பாதிப்பும் ஏற்படாது.
இதனால் கண்டிப்பாக வளர்ச்சி மட்டுமே இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உரத்தை முயற்சி செஞ்சு பாருங்கள். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.